ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி குக்கரில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம பிரியாணி வீட்டிலேயே எப்படி சாதாரண மசாலா பொருட்களை வச்சு தம் வைக்காமல் நம்ம ஹோட்டலில் கொடுக்குற டேஸ்டியான பிரியாணி மாதிரி வீட்டிலேயே எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் 3 கப் பாசுமதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். குறைஞ்சது 20 நிமிடமாவது நம்ம ஊற வைக்கணும். இதை அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நார்மல் சைஸ் வெங்காயம்னா 1.5 வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு நார்மல் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதே அளவு இஞ்சி எடுத்திருக்கிறேன். அப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே வந்து சோப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ரெண்டுமே 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் மசாலா பொருட்கள் எடுத்திருக்கேன். அது வந்து பிரியாணி இலை 2 எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பட்டை வந்து 1 இன்ச் அளவுள்ள பட்டை 4 எடுத்திருக்கேன். அப்புறம் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 1 அன்னசிப்பூ எடுத்திருக்கேன். அப்புறம் 8 கிராம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் எடுத்திருக்கிறேன். இது நல்லா கெட்டியான தயிர். அப்புறம் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இது 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்திருக்கேன். அப்புறம் சில்லி பவுடர் இது 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கன் வந்து நான் மேரினேட் பண்ணியிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் தயிர், இது எல்லாம் சேர்த்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நெய் எடுத்துருக்கிறேன். அது கூட கொஞ்சம் கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். கடைசியாக நான் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 3 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். நான் 5 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன். இதில் 3 டீஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துருவோம். இப்போ அதை எல்லாமே மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த பூண்டு, இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள்,
இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு எண்ணெயில். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடும், உப்பு சேர்த்துட்டா, அதுக்காக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். இதில் தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூள் அப்புறம் கரம் மசாலா ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு எல்லா மசாலாவும் சிக்கனில் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவில் பாதியை எடுத்து இதில் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு நான் வந்து அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து சிக்கன் வேக வைக்கும்போது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், சூப்பரான கலரில் வந்திருக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி. இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு விசில் விடலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு விசில் வந்துடுச்சு, நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்க, நம்மளோட பிரியாணி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு, இப்போ இன்னமும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சூப்பராக வந்திருக்கு பிரியாணி மசாலா. இதில் இப்போ நான் அரிசி சேர்க்க போகிறேன். இந்த பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா, ஒரு கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம பிரியாணி மசாலாவில் நம்மக்கிட்ட எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த தண்ணியை குறைச்சிட்டு நீங்கள் மறுபடியும் தண்ணி சேர்க்கும் போது சேர்த்துக்குங்க. இப்போ ஆல்ரெடி இதில் வந்து 2 கப் தண்ணி இருக்கும். ஸோ நான் என்னோடய அரிசியில் பார்த்திங்கன்னா 2.5 கப் தண்ணி தான் மறுபடியும் வச்சுருக்கிறேன். நான் என்னோடய அரிசி 3 கப் அரிசி, அதுக்கு 4.5 கப் தண்ணிக்கு நான் வந்து இப்போ 2.5 கப் தண்ணி தான் இங்கே அரிசியில் சேர்த்துருக்கேன். இப்போ அதை தான் அங்கே சேர்க்க போகிறேன். ஸோ நம்ம தண்ணி கரெக்டாக சேர்த்தோம் அப்படின்னா மட்டும்தான் அரிசி வந்து குழையாமல் நீள நீளமாக வரும். இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும்.
அரிசியை சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ அரிசி சேர்த்துட்டோம்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து லைட்டாக சால்ட்டியாக இருக்கணும், லைட்டாக சால்ட்டியாக இருக்கணும், நிறையா உப்பு சேர்த்துடக்கூடாது. ஆனால் ஓரளவுக்கு சால்ட்டியாக இருந்தால் தான் பிரியாணி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நான் வந்து மூடி வச்சு ஒரு விசில் விட போகிறேன். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை பிளேட்ல எடுத்து சர்வ் பண்ணுவோம், எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ரைஸு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். பாருங்க, பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. ரைஸ் வந்து நீல நீளமாக கொலையாமல் வந்திருக்கு. சூப்பரான கலரில் இருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக சிக்கன் பிரியாணி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.